வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வணக்கம். ஐபிஎல்லோட 14th சீசன் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த சீசன்ல 12th லீக்ல நேத்து சென்னைக்கும் ராஜஸ்தானுக்கும் மேட்ச் நடந்தது. இந்த மேட்ச்ல சிஎஸ்கேவோட ஓபனர்ஸா ருத்ராஜ் கேக்வாட்டும் ஃபாஃப்டோ பிளீசஸும் இறங்கினாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டெல்லி கேபிட்டல்ஸ் கூட 8 பாலுக்கு 5 ரன் எடுத்து அவுட் ஆனாரு. 2nd மேட்ச்லயும் அவரோட பேட்டிங்கும் ஃபீல்டிங்கும் சொல்ற அளவு கிடையாது. அவர் ஒரு பதட்டத்தோட இருந்தாரு. அவரோட பிளேஸ்மெண்ட் ஃபீல்டுல மாத்திக்கிட்டே இருந்தாங்க. 2nd மேட்ச்ல பஞ்சாப் கூட 16 பாலுக்கு வெறும் 5 ரன் தான் அடிச்சாரு. இதை தொடர்ந்து நேத்துக்கு சென்னையோட 3rd மேட்ச் நடந்தது. இதுல பிளேயிங் லெவல்ல ருத்ராஜ் இருக்க மாட்டாரு, உத்தப்பா இருப்பாரு, அவர்தான் ஓபன் பண்ணுவாரு அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ருத்ராஜ் மேல ஒரு நம்பிக்கை வச்சு தல தோனி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நேத்துமே பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் வெறும் 13 பாலுக்கு 10 ரன் தான் அடிச்சாரு. இப்ப சிஎஸ்கேவோட ஃபேன்ஸ் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4th மேட்ச்ல பிளேயிங் லெவன்ல கண்டிப்பா சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சிஎஸ்கேல ஓபனிங் பேட்டிங் வாய்ப்பு காண்டி 2 பேட்ஸ்மேன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராபின் உத்தப்பா, போன சீசன்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் காண்டி ஓபனிங் சூப்பரா பேட் பண்ணியிருந்தாரு. 2nd பாத்தீங்கன்னா சட்டீஸ்வர் புஜாரா, இவர் 50 லட்சத்துக்கு 7th எடுத்திருக்காங்க. புஜாரா ரீசெண்டா கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, T20 போட்டியில எனக்கு சாதிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கு, அதுக்கு வாய்ப்பு கிடைச்சா ரொம்பவே சிறப்பா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அடுத்த போட்டியில இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம்.